அனைவருக்கும் வணக்கம். நலம், அனைவரும் நலமே. வீட்டில் இட்லி மாவு இருக்கா? இட்லி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சா? வாங்க ஒரு ஸ்டப்டு மசாலா இட்லி, அதே போல் அந்த ஸ்டப்டு இட்லியிலேயே ஃப்ரையும் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மசாலா வந்து இட்லியிலேருந்து வெளியில் வராது, அப்படியே இட்லிக்குள்ளேயே வந்து இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இட்லி தொட்டுக்கக்கூட அதுக்கு நமக்கு வந்து தேவையே படாது. பார்த்தீங்கன்னா இதில் இந்த உருளைக்கிழங்கு மசால் நம்ம செய்வோம் இல்லையா, ஆல்ரெடி மசால் ரோஸ்ட் கூட போட்டிருக்கோம், பொட்டேட்டோ மசால் ரோஸ்ட்டு. அதே மெத்தடில் இதுக்கு உருளைக்கிழங்கு மசால் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு வழக்கமாக நம்மக்கிட்ட இருக்கிற அதே இட்லி மாவு தான், அதில் எதுவும் எந்த மாற்றமுமே பண்ண வேண்டாம். இட்லி மாவை எடுத்துகிட்டு நம்ம வானல் இட்லி சட்டியில் வந்துட்டு துணி போட்டு இட்லி மாவை வந்து கொஞ்சமாக ஊற்ற வேண்டியது. இப்போ ஒரு கரண்டி ஊற்றுறீங்கன்னா அதில் பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நம்ம செய்து வச்சிருக்கிற இந்த மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து அது மேலே அந்த மாவு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாவோ இல்லை நடுவுலையோ போட்டுட்டு அது முழுகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே மாவு ஊற்றி, ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாம், அப்புறம் இட்லி ரொம்ப கொஞ்சம் பெருசாக கனமாயிரும். அதனால் கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு அது மேலே உருளைக்கிழங்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்ப அது மேலே மாவு ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பொழுதும் போல் இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டப்டு இட்லியை அப்படியேவும் நம்ம வந்து ஸ்டப்டு இட்லியாக வந்து எடுத்துக்கலாம். இதையே திரும்ப ஃப்ரை பண்ணி ஒரு மசாலா ஃப்ரை மாதிரியும் எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அவங்கவுங்க விருப்பப்படி எப்படி வேணாலும் இந்த இட்லியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் செய்து பார்த்தேங்க, இது ரெண்டுமே நல்லா இருந்தது, ரொம்ப சுவையாக இருந்தது. அதனால தான் இந்த ரெசிபி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சாச்சு, வேக வச்சு எடுத்துட்டோம். நம்ம எடுத்த இந்த இட்லியை வந்து ஒரு நாலாக கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க, நாலு பீஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மசாலா ஸ்டஃப்டு மசாலா உள்ளேயே இருக்கும், வெளியில் வராது. அது இட்லி வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஃப்ரை பண்ண இந்த இட்லி இதை போட்டுட்டு, அதாவது வேக வச்ச இந்த இட்லியை போட்டு அது மேலே கொஞ்சோண்டு தனி மிளகாய்ப்பொடி, மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகாய்ப்பொடி, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக மேலே உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆனியனை, கொத்தமல்லி, கருகப்பிலை இதெல்லாமும் தாளித்து, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் தாளித்தும் இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம். ஸோ இந்த இது பண்ணுறதெல்லாம், அலங்காரம் பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய விருப்பப்படி பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிங்கனாலும் அருமையாக இருக்கும் இந்த இட்லி. இப்போ நான் வந்துட்டு வெறும் வானிலைன்னு எடுத்து கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு இந்த கட் பண்ண இட்லியை போட்டு அப்படியே தனி மிளகாய் பொடி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குங்க, அதுவும் ஈவினிங் டைமில் சுட சுட இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ பார்க்க நல்லாயிருக்கு இல்லைங்களா? இட்லி நல்லாயிருக்கும், சாஃப்டாகவே தான் இருக்கும் இட்லி. அந்த மசாலாவோடு எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ இப்படியாவும் சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். வாங்க இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நாளாக கட் பண்ணியிருக்கிறேன் நான், கட் பண்ணதை வந்து வானொலியில் எண்ணெய் வச்சு கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு அதை போட்டு கொஞ்சம் தனி மிளகாய்ப்பொடி, மஞ்சள் தூள் அவ்வளோதான். அதை போட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக வச்சு பிரட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஃப்ரை ஆகிடும். இந்த மிளகாய்ப்பொடியை கூட நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டுடலாம். அப்போ வந்து வறுத்து வறுபட்டுரும், மிளகாய்ப்பொடி பச்சைத்தன்மை இல்லாமல் வறுபட்டுரும். இட்லியை லைட்டாக நம்ம வறுத்தா போதுமானது. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட விட்டுக்கணுங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு எண்ணெய்க்கு பதிலாக. ஸோ இரண்டு விதமாக இந்த இட்லியை செய்து பார்க்கலாம். நம்ம மேலே அலங்காரத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, ஆனியன் இதெல்லாமும் நம்ம பச்சையாவோ இல்லை ஆனியன் வதக்கியோ கட் பண்ணி போட்டு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. என்னங்க வித்தியாசமான இட்லி ரெசிபி, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.